ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர்ல நம்ம கிளைமேட் எவ்வளோ ஹாட்டாக இருக்கோ அவ்வளோ ஹாட்டான நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இபாஸ் பற்றி. இந்த கொடைக்கானல் ஊட்டிக்கு வந்து எப்போ இபாஸ் வேணும்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போதுலேருந்து நம்ம டூரிஸ்ட் பசங்களாம் வந்து ஹவு டு அப்ளை இபாஸ் இன் ஊட்டி ஆர் கொடைக்கானல் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிங்க்குமே நம்ம வராது. கொரோனா காலத்தில் வந்த இபாஸ் லிங்க் தான் வந்து வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாலு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இபாஸ் பற்றி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட தம்னையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இபாஸ் வேண்டாமா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஹோட்டல் சங்கம் ஆளுங்கெல்லாம் வந்து இபாஸ் வேண்டாம்னு கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே முக்கியமானது, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா எந்தெந்த வண்டிலாம் வந்து இபாஸ் வேணும், எந்தெந்த வண்டிலாம் இபாஸ் வேண்டாம், அதை பற்றி தான் செகண்ட் பாயிண்ட்ல பார்க்க போகிறோம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஊட்டிலையும் கொடைக்கானலையும் டிரைவர்ஸ் தெரியும். ஸோ அவங்ககிட்ட வந்து நான் ஃபோனில் பேசினேன், ஊட்டிலையும் கொடைக்கானலையும் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, டிராஃபிக் எப்படி இருக்குது, இபாஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் நான் வந்து பேசி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுருந்தேன். அதை பற்றி தான் தேர்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இபாஸோட ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம ஜே ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹோட்டல் சங்கம் ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இன்னைக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இபாஸ் வேண்டாம் அப்படின்ட்டு. எதுக்காக இபாஸ் வேண்டான்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சம்மர் சீசன்ல தான் வந்து சம வியாபாரம் ஆகுமா. ஸோ இந்த நேரத்தில் வந்து இபாஸ் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா நிறைய பேரால வந்து வர முடியாது. கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் வந்து நிறைய பேர் வர முடியாது. ஸோ அவங்க சீசனில் வந்து சம்பாதிக்கவும் முடியாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மர் சீசன் தான் எங்களுக்கு சம வியாபாரம் வரும், அந்த வியாபாரத்தை வச்சு தான் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இபாஸ் வேண்டான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மிரட்டுற மாதிரியும் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இபாஸை போட்டிங்கன்னா நாங்கள் எல்லாரும் கலந்து பேசி டெம்பரரியாக ரூம்ஸையும் ஹோட்டலையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டல் சங்கம் ஆளுங்கெல்லாம் வந்து பேசினதை கவர்மெண்ட் சைடில் வந்து ஆக்ஷன் எதாவது எடுப்பாங்களா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த வண்டிக்கெலாம் இபாஸ் வேணும், எந்தெந்த வண்டிக்கெலாம் இபாஸ் வேணான்னு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன் இபாஸ் பற்றி, அதுக்கே நிறைய பேர் கமெண்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட்டும் வந்து இது தான். இதை நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஊட்டியில் ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அதாவது TN43 வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம், அதுக்கு இபாஸ் தேவையில்லை. ஏன்னா அது ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டி. நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து இபாஸ் வேணும். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்டோ அதர் ஸ்டேட்டோ வந்து அங்கேருந்து வண்டி வரும்போது அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இபாஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடைக்கானல் பற்றி பார்க்கலாம். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி திண்டுக்கல் ஸ்டேஷனில் எல்லாரும் இறங்குவீங்க. ஸோ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொடைக்கானலுக்கு டைரெக்டாகவே பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ் மூலியமாக போனால் கண்டிப்பாக அதுக்கு இபாஸ் வேண்டாம். அந்த பஸ் நம்பர் என்னன்னு தெரியல, பட் அந்த வண்டியில் போனால் இபாஸ் தேவைப்படாது. ஆனால் இதுவே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு இபாஸ் வேணும். ஊட்டி அண்ட் கொடைக்கானல் டிரைவர்கிட்ட ரெண்டு மூணு நாளாகவே நான் பேசிட்டு வந்திருந்தேன். ஸோ இன்றைக்கும் நான் வந்து பேசினேன். அவங்க சைட்லேருந்து நான் சில கேள்விலாம் கேட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குது, அங்கே டிராஃபிக் எப்படி இருக்குது, இபாஸ் பற்றி எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்டேன். அவங்க ரெண்டு பேருமே காமனாக என்ன பதில் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஊட்டியில் வந்து கிளைமேட் வந்து பகலில் வந்து செம வெயில் அடிக்கிறா, ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கா. கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா அந்தளவு ஊட்டியில் இருக்கிற வெயில் தான் இல்லையா, நைட்டில் வந்து எப்பயும் போல சில்லுன்னு இருக்கா. டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குலையும் வந்துட்டு மீடியமாக தான் இருக்கா, ரொம்ப ஹையாகவும் இல்லை ரொம்ப லோவாகவும் இல்லை, மீடியமாக தான் இருக்கா. இபாஸ் பற்றி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து இபாஸ் பற்றி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, ஏன்னா லிங்க் வராதனால. ஆனால் எங்களோட டிரைவர் வந்து நான் கொடைக்கானல் போகிறேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு டிரைவர்கிட்ட நான் கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்களே வந்து இபாஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் கேட்கும் போது இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள், அப்போது நான் வந்து இபாஸ் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஆல்ரெடி டிரைவர் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஊட்டிலேயோ கொடைக்கானலையோ எங்கே போனாலும் ஆல்ரெடி நீங்கள் டிரைவரை புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து அவங்களே இபாஸ் எடுக்க சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே காமனாக கேட்டது இந்த ஹோட்டல் சங்கம் ஆளுங்களாம் வந்து இந்த மாதிரி இபாஸ் வேணான்னு சொல்கிறாங்களே உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதா அப்படின்னு நான் கேட்டேன். அதை பற்றி எந்த தகவலும் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் அந்த நியூஸ் வந்தது, மேபி லேட்டராக தான் தெரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இபாஸோட ஸ்டேட்டஸ்,
இபாஸ் லிங்க் வருமா வராதா, இதை நம்பலாமா நம்ப வேணாமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் போயிட்டே இருக்குது. நிறைய பேர் கூகுளையும் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க ஹவு டு அப்ளை இபாஸ் இன் ஊட்டி ஆர் கொடைக்கானல் அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட நான் லாஸ்ட்டாக சர்ச் பண்ணேன், எதுவுமே அந்தளவுக்கு தெளிவாக கிடைக்கல. சில வெப்சைட் ஒன்று இருக்குது, ஆல்ரெடி கொரோனா டைமில் இபாஸ்லாம் அந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணாங்க, அதுக்குள்ளே போய் பார்த்தா தனியாக எதுவுமே மென்ஷன் ஆகலை ஊட்டி அண்ட் கொடைக்கானல் அப்படின்லாம் மென்ஷன் ஆகலை. ஸோ இது வரைக்குமே வந்து லிங்க் அந்தளவு பர்ஃபெக்டாக வரல. ஆனால் அந்த சைடில் வந்து ஆஃப்லைனில் இபாஸ் எடுக்கலான் மாதிரி சொல்கிறாங்க, அதை பற்றி அந்தளவு டீட்டெயில் சரியாக தெரில. பட் ஆன்லைனில் வந்து இன்னும் இது வரைக்கும் தெளிவான இன்ஃபர்மேஷன் வரலை, லிங்க்கும் இது வரைக்கும் வரலை. லிங்க் வந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் இதை நிறையா டவுட்ஸ்லாம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் நம்மளோட ஜே ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஏதாவது லேட்டஸ்ட் நியூஸ் பற்றி இபாஸ் சம்மந்தப்பட்டிருக்கு வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். We'll be right back.